கொஞ்சமா உப்பு வருமெண்டாலும் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் உப்பு தேவைப்படாது. ஏனென்றால் நான் எடுத்துருக்கிற இந்த பட்டரில் வந்து உப்பு இருக்குது, ஸோ அதில் வந்து எனக்கு உப்பு தேவைப்படாது. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் பட்டர். ஓகே, நல்ல வடிவாக குழைச்சிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சிட்டுது, கொதிக்கையில் இந்த ஓரளவு சூடாகிட்டுது. சரியா, இங்கே நான் சொன்னேன் அந்த அளவு 300 ml இருக்குது. சரியா, பால் கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் கூடும், அதில் வந்து கொஞ்சம் வச்சு ஆற வைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்திங்கண்டா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு பால் வந்துட்டுது, பால் கொதி இருக்குது. ஸோ சுகர் சேர்க்க போகிறேன். மூன்று டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இதுக்குள்ளே வந்து ஈஸ்ட் சேர்க்குறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்க்குறேன். ஒன்றில்லை, ஒரு 1½ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது
இப்படியே இதை ஒரு ஓரமாக இது கொஞ்சம் அந்த மேலே பொங்கி வரும், பொங்கி வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சிங்கன்னா சரி. இது ஓகே, இங்கே பாருங்க ஈஸ்ட் வந்து இங்கே தெரியுது, ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவ் ஆகிட்டுது. இதை இப்படி இதுக்க சேர்த்து இதை சேர்த்து வந்து இப்படியே குலைக்கணும். நல்லா வந்து இதை குலைக்கணும். குழைச்சிட்டு பேனில் வழியோ இப்படி நீட் பண்ணி நீட் பண்ணி விடுங்க. கையிலெல்லாம் அப்படி ஒட்டித்தான் வரும். சரியா, அவ்வளவுக்கெல்லாம் நீட் பண்ண தெரியல, ஓரளவுக்கு நீட் பண்ணி விட்டீங்கன்ற காணும். நீங்கள் எதுவும் கரண்டியால் செய்கிறத விட கையால் நீட் பண்ணுறது தான் நல்ல. சரியா, இதை இப்படி நான் என்ன செய்ய போகிறேன்டா, கொஞ்சமாக வந்து ஒயில இந்த டிஷ்ஷில் விட போகிறேன். அதுக்கு முன்னே இது ஒருக்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, சுகர் காணுமோ அப்படின்னு. பர்ஃபெக்ட். சரியா, ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. இதை அப்படியே என்ன செய்யணும்டா, ஒரு பக்கமாக அப்படியே மூடி விடுங்க. மூடி விட்டிங்கன்னா இது ஒரு 1 hour, அப்படி 1 hour எக்ஸாக்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ டைம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. 1 hour அப்படியே மூடி விட்டிங்கன்னா இது ரைஸ் ஆகி வரும். சரியா, ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகி தானே இருக்குது, ஸோ இந்த மாவில் பட்டு நல்லா ரைஸ் ஆகி வரும், கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். அப்போக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு துணியால் மூடி விட்டுட்டேன். சரியா, ஒரு துணியால் மூடி வச்சுட்டு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, சூடான இடத்துல வச்சிங்க அப்படி என்று சொன்னால் ஏர்லியாக வந்து இது ரைஸ் ஆகி வந்துடும். ஆனால் இப்போ எங்கள் மழை காலம் இங்கே சூடாகிறது, அதுவும் வந்து இப்போ நைட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ நான் இப்படியே மூடி வச்சுட்டு, சில பேர் வந்து என்ன அந்த தண்ணிக்கு நினச்சி போட்டு, அது சீலியை வந்து தண்ணிக்கு நினச்சி போட்டு நல்லா புடிஞ்சு போட்டு இதுக்கு மேலே போத்த விடுவேன். இது ஓகே, இப்படியே சும்மா நீங்கள் ஒரு துணியால் கவர் பண்ணி விட்டீங்கன்னா சரி. நான் இப்போ நைட் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், சப்பாத்தியும் இது சோயாமீன் கிரேவி. இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நான் முதலே வந்து எல்லாமே செய்து வச்சுருவேன். நாங்கள் காட்டுறேன் சப்பாத்தி வர, இங்கே சப்பாத்தி வந்து முதலே எல்லாம் இதே மறுபடியும் இதுலேயே வந்து இன்னும் ஒரு 4-5 சப்பாத்தி கிட்டே இருக்குது. ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்டே இருக்கு, நீங்கள் அப்படி செய்து வச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏர்லியாகவே நீங்கள் செய்து வச்சிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்போ வந்து குயிக்காக செய்துடலாம். எந்த டின்னர் வந்து இன்னைக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour டின்னர் மாறினானே, இதுக்குள்ளே வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து மானிட்டைசேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து இப்போ எடுக்க போகிறேன், எடுத்துட்டு அதை இப்போ உடனே வந்து அப்லோட் பண்ணணும். இன்றைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வந்து இந்த நட்டல்லா செய்கிறது ஹோம்மேட் நட்டல்லா வீடியோவில் வந்து நாளை வந்து நான் மாறி சொல்லிட்டேன். அது எப்போ செய்த நான் இன்னைக்கு வந்து என்ன சாட்டர்டே தானே, வெனஸ்டே தேர்ஸ்டே எடுத்த வீடியோ தான் நான் மாறி சொல்லிட்டேன். சாட்டர்டே சண்டேன்னு வீட்டே இருக்கிறதால நான் போகிறதும் தெரியல, என்ன நானதுன்னு தெரியல. ஸோ அதால் தான் மாறி சொல்லிட்டேன். இப்போ வந்து சாட்டர்டே, இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போ இந்த ஒரு என்ன ஒரு வீடியோன்னு எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு வேலை இது சரியா இருக்கு. சரியா, இது ரைஸ் ஆகணும் கட்சன். இப்ப இருங்க, அப்படி ரைஸ் ஆகி வந்துட்டேன். இதை வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி இருக்க போகிறேன்.
இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிக்கணும். பரோட்டா செய்கிறதுக்கு நான் பிடிப்பமே அதே மாதிரி இப்படி பிடிச்சு பிடிச்சு ரவுண்ட் ரவுண்ட் ஆக்கி விட்டிங்கண்டா. சரி ஓகே, கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ மாலை 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு வந்திருக்கு. ஒரு அளவாக பிடிக்கப்படுங்க அப்படின்னா 8 கிட்டே வரும். சரியா, இதை என்ன செய்ய போகணுன்னா, அப்படியே 2 pan எடுத்துருக்குறேன். சரியா, இதை வந்து அடுப்பில் செய்ய போகிறேன். இதை அவனில் வைக்க போகிறேன், பெருசாக அவனில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். சரியா, இந்த உருட்டி வச்சதை இப்படியே வைப்போம். இதில் 3 வச்சுட்டேன், இதில் 4 வைப்போம். இப்படி உருட்டினதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைக்கணும். இது திருப்ப ரைஸ் ஆகும். சரி, ரைஸ் ஆன அப்புறம் அப்படியே நாங்கள் தூக்கி வச்சோம் அப்படின்ற. சரி, இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, 1/2 hour அப்படி வச்சேன், திருப்பது ரைஸ் ஆகிட்டது. ஓகே, இதை மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். பட்டரு அதுக்கு மேலே அப்படியே. ஓகே சரியா, ஃபுல்லாக வந்து பட்டர் மேலே போட்டுட்டேன். இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து எக் கூட மேலே அப்ளை பண்ணி கொள்ளலாம். சரியா, இதை இப்படியே வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். இங்கே அடுப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு 2 நிமிஷம் வந்து இதை ஹீட் பண்ணினேன். சரியா, ஹீட் பண்ணிவிட்டு இதை இதுக்கு மேலே மூடி விட போகிறேன். இப்படியே மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் மண்டலம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியான டைமை. ரெடி ஆகிட்டது, இது கூல் ஆகிட்டது கொஞ்சம். என்ன இதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண 10 minutes 200°C 200 பாய்ஸில் வந்து 10 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இதை ஒரு 25 நிமிஷம் வச்செடுத்துறேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வச்செடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது போதுமான நேரம், 20 நிமிஷம் போதும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுப்பில் வந்து அது அவிஞ்சுக்கொண்டு தான் இருக்குது. இன்னும் அது கீழே எல்லாம் வந்து ஓகே ஆயிடுது, மேலே வந்து ப்ரௌன் அவ்வளவு அப்படின்னு சொல்லி வராது. நீங்கள் அடுப்பில் செய்தீங்கன்னா இதே அளவுக்கு என்ன வராது ப்ரௌனாக. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பஞ்சாயிடும். நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து நான் இந்த எள்ளி இருக்கு தானே, வெள்ளி எள்ளி இருக்கு தானே, வெள்ளி எள்ளு வந்து மேலே போட்டு விட்டேன். நல்ல சாஃப்டா நல்ல பஞ்சா வந்துட்டு, நல்ல பஞ்சா இருக்குது. சுகரும் காணும். நான் சொன்ன மாதிரியே வந்து அதே அளவுலே வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதே அதே அளவில் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் அப்படி எதுவுமே வராது. இதே மாதிரி பண்ணணும், உங்களை பிடிச்சப்படக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோட இன்னொரு வித்தியாசமான கன்செப்டோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்ணிக்கோட்டேன். இந்த பண்ணோட வந்து நீங்கள் எது பண்ணணும்னா வச்சு சாப்பிடலாம். இது சுகர் கொஞ்சம் போட்டதால் வந்து டீயோட குடிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கதையோட பண்ணால் போட்டுக்கொள்ளலாம். மீன் அவ்வளோ அளவுக்குன்னு சுகர் இல்லை, அளவான சுகர், நார்மல் பண்ணில் இருக்கிற சுகர்ன்ற அளவு தான் இருக்குது. கறியோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாக்லேட் கூட பூசி சாப்பிட்டுக்கொள்ளலாம். இது நான் அன்றைக்கி நத்தில் செய்திருந்தேன் ஹோம் மேட் நத்தில், அதைத்தான் இப்போ நான் போட போகிறேன்.
மட்டரா நான் இப்ப பூசி சாப்பிட போறேன் செமையா இருக்கு பெர்ஃபெக்ட் அடுப்புல இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இது அரைவாசியை பிச்சுட்டு இதுக்குள்ளேயே வந்து சாக்லேட்டும் நட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ப்ளம்ஸும் போட்டு செமையாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் கறியோட கூட பாருங்க பார்த்தீங்களா எப்படி சாஃப்டான பன் கிடைச்சிட்டு தண்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்க இது அடுப்பில் செய்தது இதுவும் பர்ஃபெக்டாக வந்துட்டுது